உன்னை வச்சு நாலு நல்லதும் நடக்கும், நாலு கெட்டதும் நடக்கும். நல்லதை மட்டும் எடுத்துக்கலாம். நான் வந்து தமிழ்நாடு புதுச்சேரி நிர்பந்த சங்கத்தில் மாநில அமைப்பு செயலாளராக இருக்கேன். வாழ்க்கையில் மிகப்பெரிய போராட்டத்தில் ஜெயிச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். நீதிமானாத தெய்வம் அப்பா, இந்த குழந்தைக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு என் கோட்டையை தேடி வந்திருக்கு. அந்த நல்லது அதை தடுங்கள் பண்ணு, சூழ்ச்சி நிறைய இருக்கு. இந்த மாதிரி மூணு நல்லது நடக்க இருந்ததுப்பா, ரெண்டுமே நாசம் பண்ணிட்டாங்க, இது மூணாவதுடப்பா. இத நல்ல முறையா இந்த காலி நிறைவேற்றிட்டாரே. சொன்ன வாக்கு தவற மாட்டேன், சொன்ன பேச்சு தவற மாட்டேன். மங்கலிய கணக்குறப்பா உன் பேச்சு வரத்தாடி வட்டுருச்சு. அதாங்க தயங்குறாங்க, கொஞ்சம் பயந்துக்கிறாங்க. வேற ஒண்ணும் இல்லடப்பா, நீ தான் ஜெயிச்சு வருவ. இது சக்தி வாக்குடப்பா, இந்த காலி மாற மாட்டேன். அதுல குழப்பம் இருக்குது, அந்த குழப்பத்தை என் கத்தி போட்டு வெட்டுறப்பா. நீ பயந்துக்க வேண்டாம், நீ இது வரைக்குமே எத்தனையோ ஆலயத்துக்கு எத்தனையோ சீரும் சிறப்பும் செஞ்சிருக்கிறடப்பா. அது போல எத்தனையோ நீதிய கேட்டு வழங்கிருக்கிறடப்ப. அத கூடிய சீக்கிரமே நான் முடிச்சு தரண்டப்ப. நீ பயந்துக்க வேண்டாம், இந்த மதுரை காலி நீதிக்கு போறனுவே. இன்னொரு மனப்பெண் உன்னை தேடி வரும், ரெண்டுல ஒண்ணு நல்லதா முடிச்சுக்கோ. அது இதுக்கு மேல கோடான கோடி நல்ல இடம் அப்பா. அதுவும் தை மாசத்துக்கு மேல மாசி பொறமன்னே வந்து கை சேர்த்தி தரேன். சரியா? யாரு என்ன எப்படின்னு கேளுங்க. அவன் யாரு? சாதாரண ஆள் இல்லாம அவன் யாரு என்ன தெரிஞ்சுக்கீங்க. மக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கீங்க. குழந்தை யாருன்னு நீங்க எந்த எந்த ஊரு? நீங்க எந்த ஊரு? எந்த ஊரு? என்ன சாமி போற? அம்மா சொன்னது இருடாப்பா. நீ யாருன்னு பத்து மக்களுக்கு தெரியணும்ப்பா. உன் பெருமையை நீ வெளியே இது வரைக்கும் சொன்னதே இல்ல. ஏன்னு கேட்டா நான் யாருன்னு இது வரைக்கும் காட்டிக்காமையே இருக்கிறேன். ஏன் அந்த மாதிரி நம்மளுக்கு தற்பெருமா அப்படின்னு நீ ஆசைப்படுறேன். ஆனா உன்னை வச்சு நாலு நல்லதும் நடக்கும், நாலு கெட்டதும் நடக்கும். நல்லதை மட்டும் எடுத்துக்கலாம். அதனாலதான் நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கோசம் அறிமுகப்படுத்த சொல்றேன். உங்களால சொல்ல முடியல, பேர்த்து யாராவது விட்டு சொல்ல சொல்றீங்க. நீங்க சொல்றியா? சொல்லி யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நான் வந்து தமிழ்நாடு புதுச்சேரி நிர்பந்த சங்கத்தில் மாநில அமைப்பு செயலாளராக இருக்கேன். வாழ்க்கையில மிகப்பெரிய போராட்டத்துல ஜெயிச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ரெண்டு தடவை சிறந்த ஹைகோர்ட் ஜட்ஜஸ் சிறந்த பத்திரிகையாளர் விருது வாங்கியிருக்கேன். என்ன விளக்கம் புரிஞ்சிச்சா? என்ன புரிஞ்சிச்சு உங்களுக்கு? ஒரு கெட்ட காரியத்தை கூட பத்து வருஷம் தொட்டு வந்து பின்னது இல்ல. தலை கெட்டதுக்கு தலை குனிஞ்சது இல்ல. இது வரைக்கும் பண்ணிருக்கிறான் கேளு. அதே மாதிரிதான் உன் குடும்பமும். உன் குடும்பத்துல யாரப்பா துருவரணமானாங்க? வேற யாரும் இறக்கலையா? சிறு வயதுல பெரியப்பா இருந்தானா? அவனுக்குதான் சூடம் கொடுத்துட்டு வர சொன்னேன். வேற ஒண்ணும் இல்ல. நிராத ஆசைகளோட மரணத்துக்கானா வேற ஒண்ணும் கிடையாது. அவனும் உங்களுக்கு தொடங்க இருக்கிறான். பயந்துக்க வேண்டாம். இன்னைக்கு ஆடி தையி அம்மாவாசை. இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போய் ஒருத்தவங்க பிண்டம் கொடுப்ப. இந்த பிண்டம் கொடுப்ப கூட நின்னு போயிருக்குது. யாருக்கு பிண்டம் கொடுப்ப? அரண்மனைக்கு போறவன் நாலு தரம் தெரியுதா? ஒரே மாதிரியான பெரிய மாளிகை வீடு ரெண்டு இருக்கா? கோட்ட மாதிரி இருக்கும் அந்த மாளிகை. அர்த்தம் புரியுதா புரியலையா? சொல்றேன், கோட்ட மாதிரி இருக்கிற மாளிகை ரெண்டு இருக்கும். முனிப்போட சம்பந்தப்பட்ட காவல் தெய்வம் ஆலயம் ஒண்ணு இருக்கும், கணபதி ஆலயம் ஒண்ணு இருக்கும். உன் அரண்மனைக்கு போற வழியில இருக்கா? இருக்கா? ரெண்டு கோட்டை, பெரிய கோட்டையா இருக்கும். நாலு கால் ஜீவன் யாரு வீட்டுல
இருந்தது. ஒரு இடத்துல இருக்கு. காவல் 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 காக்கிற ஜீவன் இருக்குதா? இருக்கு. ஓ, அதே மாதிரி இன்னொரு இடத்துக்கு பெரிய ஆச்சாரமானவன் சித்தர் போல இருக்கிறவன் கொள்ளிடத்துக்கு வந்திருக்கிறான்டப்பா. வந்திருக்கிறானா இல்லையா? அதெல்லாம் நடந்தது உண்மையா இருந்தா, நான் சொன்னது உண்மையா இருந்தா கூடி சீக்கிரமே உனக்கு நல்ல வழி கிடைக்கும். உத்தரவு ஒரே ஒரு கறி கொடுங்கப்பா. நீ போற வழியில தான் இருக்குது. அந்த காலையை நல்லது பண்றதா கெட்டது பண்றதானே சரியா? நீ எதுவும் செய்ய வேணாம். இந்த கனி பார்த்துக்கோ, நல்லது நடக்கும். நல்ல காலேஜுக்கு மட்டும் எடுத்துருப்போம். நல்லது மட்டும் செய், நல்லது மட்டும் இந்த கனி பார்த்துக்கோ. உத்தரவு